வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் வந்து பரிகார பலன்கள் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட நிகழ்ச்சியில வந்து பொதுவான பரிகார பலன்களை தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கும் பாத்தீங்கன்னா பரிகார பலன் சொல்ல போறாங்க. ஆனா நீங்க சார் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஜாதகத்துல உள்ள யோகங்களை தெரிஞ்சுக்கணும், ஒரு சின்ன பரிகாரம் பண்ணா பெரிய யோகம் எப்படி வரும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க கண்டிப்பா நீங்க வந்து சாரை कांटेक्ट பண்ணலாம். அதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்ட்மென்ட் வாங்கணும். நீங்க அப்பாயின்ட்மென்ட் வாங்கக்கூடிய நம்பர் உங்களுடைய டிவி ஸ்கிரீன்லயே இருக்கு. அந்த இரண்டு நம்பர் என்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். முதல் நம்பர் 9940431377. அடுத்த நம்பர் 9952991118. இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி சார் கிட்ட வந்து நீங்க பேசலாம் அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு. சோ சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் ராகு கேது பயிற்சியின் மகிழ்ச்சியான வளர்ச்சியும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். சார், இந்த 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து ராகு கேது பயிற்சி வருது. ராகு கேது பயிற்சி பத்தி ஆல்ரெடி நம்ம நிகழ்ச்சியில விரிவா நீங்க சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இந்த 1ஆம் தேதி வரக்கூடிய ராகு கேது பயிற்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஸோ அதை பத்தி பொதுவா சொல்லுங்க சார். ராகு கேது பயிற்சி அதாவது நவ கிரகங்களிலேயே சாயா கிரகமாகவும் சர்ப கிரகங்களாகவும் விளங்கக்கூடிய இந்த ராகு பகவானும் கேது பகவானும் செவ்வாய்க்கிழமை அதாவது 1ஆம் தேதி அன்னைக்கு மதியம் சரியாக 2:10 மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு ராகு பகவானும் அதே சமயத்தில் தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு கேது பகவானும் பயிற்சியாகிறாங்க. இந்த நவ கிரகங்களில் வந்து ஏருக்கு மாறாக எதிர்மறையாக சுழலக்கூடிய கிரகம் தான் இந்த 2 கிரகமும். இருந்தாலும் இந்த 2 கிரகங்களும் நவ கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சூரிய பகவனுடைய ஆதிக்கம், திங்கக்கிழமை அப்படின்னா சந்திர பகவனுடைய ஆதிக்கம், செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செவ்வாய் பகவனுடைய ஆதிக்கம், புதன்கிழமை அப்படின்னா புதன் பகவனுடைய ஆதிக்கம், வியாழக்கிழமை அப்படின்னா குரு பகவனுடைய ஆதிக்கம், வெள்ளிக்கிழமை அப்படின்னா வந்து சுக்கர பகவனுடைய ஆதிக்கம், சனிக்கிழமை சனி பகவனுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த 2 கிரகங்களுக்கு கிழமைகள் இல்லாமல் இருக்கும். ஆனால் கிழமைகள் இல்லாமல் தனி ஆதிக்கம் கொடுக்காமல் இருந்தால் கூட இந்த 7 கிழமைகளில் அதாவது எந்த கிரகத்தோட ஆதிபத்தியம் அதிகமாக இருந்தால் கூட அந்த ஆதிபத்தியத்துக்குள்ளே புகுந்து தனிப்பட்ட 1.5 மணி நேரத்திற்கு இந்த ஜகத்தை ஆட்டி வைக்கக்கூடிய அற்புதம் இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் அருகதையாக ஆதிக்கமாக ரொம்ப அருமையாக இருந்துகிட்ருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அதிர்ஷ்டமாக இருந்துகிட்ருக்குது. ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகம் நல்லா இருந்தால் இந்த யோகம், இந்த கிரகம் நல்லா இருந்தால் இந்த யோகம் அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருந்துகிட்ருக்குது. ஆனால் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் ஒருவருக்கு நல்ல இடத்துல அமுது அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை அதாவது உங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத கோடீஸ்வர யோகத்தையும் ராகு கொடுத்தால் அதாவது ராகை போல கொடுப்பாரில்லை கேதுவை போல கெடுப்பாரில்லை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப ராகு பகவான் மிகப்பெரிய ஒரு புதையல் யோகத்தையும் புதையல் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா அது ராகு பகவானால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அதாவது சுழற்சியான ஒரு முறையான உறுதியான ஒரு விதியாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. திடீர்னு ஒருவர் முன்னேறார் அப்படிங்கிறத விட அந்த முன்னேற்றம் வந்து பல மடங்கு அவரே நினச்சி பார்க்காம அவரே ஆச்சரியப்படுற அளவுக்கு அடுத்தவங்க அந்த மனுஷனை பார்த்து ஆச்சரியப்படுறது பெருசு கிடையாது அவருக்கு அவரே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அதே மாதிரி கோடீஸ்வர யோகம் சொல்லும் இல்லையா, இருக்கிற யோகத்திலேயே கோடீஸ்வரர் யோகம், கோடீஸ்வரர்னு வாயில் சொல்லும் போதே சந்தோஷம் வந்துட்டு இருக்கும். அந்த கோடீஸ்வர யோகத்தை மிக குறுகிய காலத்திலேயே கொடுக்கக்கூடிய அமைப்பு கேது பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. ஏன் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு வீட்டுடைய கொள்ளைப்புறத்தில் நடக்கக்கூடிய சண்டைக்கும் ஒரு நாட்டுடைய எல்லைப்புறத்தில் நடக்கக்கூடிய யுத்தத்துக்கும் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் காரணம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாட்டுடைய பொருள் வளத்தை அதாவது கனிம வளத்தை நிச்சயிக்கக்கூடிய பங்கு அதிகமாக இருக்கிறது இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் தான். நம்ம பெட்ரோல் பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதாவது நிமிஷத்துக்கு நிமிஷம் நாளுக்கு நாள் விலை ஏறுது அப்படின்னு எல்லோருமே கவலைப்படுறோம். அந்த பெட்ரோலை நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த பெட்ரோல் வளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு பகவானும் கேது பகவானுடைய ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு நாட்டில் வந்து தங்கம் அதிகமாக இருந்ததுனா தான் அந்த தங்கத்தினுடைய அளவை வச்சு தான் அந்த ரூபாயுடைய மதிப்பு கணக்கிடப்படுமாங்க. அந்த தங்கம் அந்த ரூபாயுடைய மதிப்பு ஒரு நாட்டுக்கு மற்ற நாடுகளுக்கு முன்னாடி
முன்னாடி கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை எல்லாவற்றுக்கும் மேலாக வல்லரசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடியது இந்த ராகு பகவானும் கேது பகவானும் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ராகு பகவான் தானே கேது பகவான் பெருசா ஒன்று இருந்துட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த மற்ற கிரகங்களை விட சாயா கிரகங்களாகவும் எல்லா கிரகமும் வந்து முன்னோக்கி சுத்தக்கூடிய முன்னோக்கி பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம் வந்துட்டு கிரகங்கள் வந்துட்டு இருக்குது இந்த இரண்டு கிரகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னோக்கி சுழலக்கூடிய ஒரு கிரகமாக தந்துட்டு இருக்கு அதாவது மிதன ராசியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு தான் வர்றாரு அதே மாதிரி ரிஷபராசியில் வந்து கேது பகவான் இருக்காரு இந்த வருஷத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் ஒவ்வொரு 18 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறது பொதுவான விதி ஆனால் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துட்டு இருக்குது ஆனால் ஏறுக்கு மாறாத்தான் எதிர்பார்க்குற நன்மை கிடைக்காது நம்ம வந்து இந்த வேலை செய்கிறோம் இந்த முயற்சி பண்ணுறோம் இதில் இந்த பதவி கிடைச்சா போதும் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அந்த பதவி உங்களுக்கு ஏமாற்றப்பட்டதாக இருந்துட்டு இருக்கும் ஆனால் அதை விட எதிர்பாராத ஒரு நல்ல பதவி கொடுக்கக்கூடிய சம்பந்தமே இல்லாமல் தொழில் அப்படிங்கிறது வந்து ஒரு அனுபவம் இருக்கணும் 10 வருஷம் மளிகை கடையில் வேலை செஞ்சோம்னா 10வது வருஷம் நாம் ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கலாம் 5 வருஷம் 10 வருஷம் மெக்கானிக் கற்றுட்டோம் அப்படின்னா மெக்கானிக்கில் வந்து இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நாம் ஒரு மெக்கானிக் ஷாப்பை வச்சு நம்ம வரலாம் இது வந்து பொதுவான விதி இது எதுவுமே இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் உங்களை வந்து தாறுமாறாக ஆனால் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய கிரகங்களாக பயிற்சியாக இந்த வருஷம் இருந்துட்டு இருக்குது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த ரிஷபராசிக்கு ராகு பகவான் வரும்பொழுது நன்மையை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இருந்துட்டு இருக்குது எந்த ராசியாக இருந்தாலும் பொதுவாகவே ரிஷபத்தில் ராகு வரும்பொழுது நன்மையை கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு உண்மை இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே இந்த ராகு பகவான் இருக்கிற 12 ராசிகளில் குறிப்பிட்ட 5 ராசிகளில் வந்து இருக்கும் பொழுது நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு உண்மை அதிகமாக வந்துட்டு இருக்குது சாஸ்திர ரீதியாகவே அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பால தீபிகை அப்படிங்கிற சாஸ்திரத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து பாடலே கொடுத்துருக்காங்க ஆ மேடம் எருது சுரா நண்டுகண்ணி இவ்வைந்திரத்தில் கருணாகம் வீட்டிருக்க பூமேடை படுத்துறங்கும் ராஜயோகம் ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு இந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆ மேடம் அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த மாதிரி ராசிகள் அது விருச்சிகம் ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் தாறுமாறாக இருந்துட்டு இருக்குது ஒவ்வொரு சாஸ்திரத்திலையும் ஒவ்வொரு விதமாக போட்டிருக்காங்க விருச்சிகம் வந்து நீச்ச வீடு அல்லது கேது பகவானுக்கு நீச்ச வீடு அப்படிங்கிற ஒரு மாற்று கருத்து இருந்துட்டு இருக்குது மற்ற 5 ராசிகளுக்கு வந்து எல்லா சாஸ்திரங்களுமே ஒரே மாதிரி சொல்லி வச்சிருக்குது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ராசிகளை வந்து ராகு பகவான் வரும்பொழுது நன்மைகளை வந்து அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிறது அதாவது இப்படித்தான் வாழ்க்கை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை முறைகளை நன்மையான வகையில் மாற்றி காட்டி உண்மையான வகையில் உணர்த்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்துட்டு இருக்கும் சாதாரணமாக கல்வி அப்படிங்கிறது ஒரு வாத்தியார் நிற்பார் ஒரு போர்டு இருந்துட்டு இருக்கு ஒரு சாக் பீஸ் வச்சு சொல்லி கொடுத்துட்ருப்பார் 40 பசங்க கவனிச்சுட்டு இருப்போம் அந்த கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் வருது பார்த்தீங்களா அதாவது அந்த வாத்தியார் கூட நமக்கு வந்து ஆசிரியர் கூட தெரியாத அளவுக்கு வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி விற்பனையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருந்துட்டு இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெவ்வேறு முறைகளில் மாறக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அந்த மாதிரி தான் அந்த ராகு பகவானும் கேது பகவானும் இப்போ பயிற்சி ஆகிறாங்க கேது பகவான் கூட விருச்சிக ராசியில் இருக்கிறது வந்து நல்லது அப்படிங்கிற விஷயத்தை முழுமையான சாஸ்திரம் இல்லாமல் ஓரளவு சாஸ்திரங்கள் உறுதிபட சொல்லி வச்சிருக்குது எது எப்படி இருந்தாலும் விருச்சிகத்தில் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் கேது வரும்பொழுது கண்டிப்பாக வார் அதாவது போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருந்துட்டு பொதுவான விதி மனுஷனுக்கு மனுஷன் வந்து வெறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் பொதுவாகவே பந்தம் பாசம் அன்பு அந்யோன்யமாக இருக்கணும் உறவு முறையில் வந்து பாசம் வந்துட்டு இருக்குங்கிறது நம்ம சாஸ்திர கருத்து ஆனால் இப்போ வந்து தான் பொழைச்சா போதும் வர்றவங்க தள்ளி நின்னா போதுங்கிற அளவுக்கு ஒரு எதிர்மறையான சூழல் உருவாகுது பார்த்தீங்களா இதுவெல்லாம் அந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் உண்டான அடிப்படை விதியாக இருந்துட்டு இருக்குது பாப கிரகமாக இருந்தாலும் சரி சர்ப கிரகமாக இருந்தாலும் சரி சாயா கிரகமாக இருந்தாலும் சரி பின்னோக்கி சுழலக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சரி ஒரு மனுஷருடைய முன்னேற்றத்திற்கு பெரும் பங்கு வகிக்கக்கூடிய கிரகமாக தான் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் வந்துட்டு இருக்காங்க எத்தனையோ இடத்துல ஜாதகம் பார்த்தோம் எத்தனையோ இடத்துல வந்து பரிகாரம் பண்ணணும் எத்தனையோ இடத்துல வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டோம் நமக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது எத்தனை முயற்சி எடுத்தோம் எத்தனை ஜாதகம் பார்த்தோம் எவ்வளவு பிரார்த்தனை பண்ணியும் எவ்வளவு வேண்டுதல் வச்சுக்கிட்டு நமக்கு வேண்டுதலுக்கு பலன் கிடைக்கலன்னு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஏங்கி தவித்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாதவர்களுக்கு எதிர்பார்ப்பு உள்ளவர்களுக்கும் ஓரளவு ஏற்றத்தை மிகப்பெரியன்னு சொல்ல முடியாது ஓரளவு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அல்லது எதிர்பாராத மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏற்றுமதி என்று சொல்லக்கூடிய ஏற்றுமதி தொழிலில் எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் வந்துட்டு இருக்காங்க அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண உள்ளவங்க கூட கடை நிலையில் உள்ளவங்க கூட முதல் நிலைக்கு வரக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் இருந்துட்டு இருக்காங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் வாழுகிற வாழ்க்கையில் அதாவது மனைவி அம்மா அப்பா மாமன் மைத்துனன் சகோதரர் அப்படிங்கிறத விட இது எல்லாமே ஒரு 100 வருஷத்துக்கு தானே அதாவது நம்ம பிறக்கிறோம் பிறந்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து குடும்பத்தில் ஒரு 10 பேருக்கு தெரியும் உறவில் ஒரு 10 பேருக்கு தெரியும் தெருவில் ஒரு 10 பேருக்கு தெரியும் நட்பில் ஒரு 10 பேருக்கு தெரியும் இந்த மொத்த கணக்கு ஒரு 100-150 பேர்த்துக்காக தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்களை தன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நம்ம வந்து ஒரு பணையமாக வச்சு இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற ஞான சிந்தனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஞானகாரகன் கேது பகவான் இப்போ பயிற்சி ஆகிறார் அதாவது ஒரு 100 பேருக்காகவோ 200 பேருக்காகவோ அல்லது நம்மளை சுற்றி உள்ள ஒரு 500 பேருக்காகவோ தன்னுடைய வாழ்க்கையை வந்து நம்ம பணையம் வச்சிருக்கிறோம் அப்படி இருக்க வேண்டியதில்லை நம்ம வந்து ஒரு பொதுவாக ஒரு அதாவது எதுக்கு
பிறந்தோம் அப்படிங்கிறத விட இந்த பிறக்கும் போது எப்படி வாழ்ந்து காட்டணும் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து புதுமையாக கொடுக்கணும் அதாவது சிந்தனை அப்படிங்கிறத விட வந்து நாட்டுக்கு அல்லது மக்களுக்கு அல்லது சமூகத்துக்கு தெரிய வேண்டிய சிந்தனைகளை வந்து நம்ம முயற்சி செய்யக்கூடிய தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய சகோதரருக்காக தன்னுடைய சொந்தங்களுக்காக தன்னுடைய உறவுக்காக தன்னுடைய நட்புக்காக உழைக்கிறது வாழுது அப்படிங்கிறத விட உலகத்துக்காக வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உணர்த்தக்கூடிய அமைப்பில் தான் இந்த கேது பகவான் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் விருச்சிக ராசியில் அடி எடுத்து வைக்கிறாரு பயப்பட வேண்டாம் இதற்காக சொல்கிறோம் அப்படின்னா என்னென்னமோ பண்ணி பார்க்கணும் ஒன்றும் பண்ண முடியல நம்ம வந்து திடீர்னு என்ன பண்ணால் ஒரு புதையல் கிடைச்சா போதும் அதாவது அந்த காலத்தில் புதையல் இந்த காலத்தில் புதையல்ங்கிற சிக்கல் தான் அதாவது நமக்கு லாட்டரி சீட் கிடைச்சா போதும் வெளிநாட்டுக்கு நம்ம போனோம்னு நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வர்றவங்க சொல்ல வரைக்கும் அவரை எல்லாம் கேட்டு கடைசியில் கேட்குறது சார் லாட்டரி சீட் எனக்கு வாங்க முடியுமா லாட்டரி சீட் அடிக்குமா அதை பார்த்து சொல்லுங்கள் அப்படிம்பாங்க அந்த மாதிரி எதிர்பார்ப்பில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் இருக்கிற மாதிரியோ அல்லது எதிர்பார்ப்பு இல்லாதவங்களுக்கு எதிர்பார்ப்பு கிடைக்கிற மாதிரி எப்படி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை அல்லது உங்களுடைய மனசில் வந்து ஒரு நல்ல நம்பிக்கை தன் நம்பிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா எத்தனையோ கதைகளை படித்து அந்த தன்னம்பிக்கை கதைகளை படிக்கிறத விட உன்னுடைய நம்பிக்கைக்கு நீதான் காரணம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய அளவுக்கு தான் ஞானகாரகன் கேது பகவான் இந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராகுவை போல கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப ராகு பகவானும் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அருமையான அமைப்பு இந்த ரிஷப ராசிக்கு ராகு வரும்பொழுது கண்டிப்பாக பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கு மட்டுமல்ல முயற்சி செஞ்சவங்களுக்கு மட்டுமல்ல முயற்சி செய்யாதவங்க மட்டுமல்ல எல்லோராலும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்பில் தான் இந்த ராகு கேது பயிற்சி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சொல்ல போனோம்னா உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ரிஷபத்தில் ராகு இருந்ததுன்னா இந்த ரிஷப ராசியில் ராகு நீங்கள் பிறக்கும் பொழுதே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கடந்த காலங்களில் திருமணம் தடைபட்டு போயிருந்தது அப்படின்னா அந்த திருமணம் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய அதாவது அடுத்து வரக்கூடிய 18 மாதங்களுக்குள்ள கண்டிப்பாக ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் உங்களுக்கு கூஜாவாக இருக்கக்கூடிய கணவர் பெண்களுக்கு அமைவாங்க அதே மாதிரி பிடிச்சாலும் பிடிச்சாங்க புளியங்கொம்ப பிடிச்சாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்களுக்கு கௌரவமான அழகான பத்தினியான அதே சமயத்தில் உங்களுக்கு அன்பான மனைவி அமைக்கக்கூடிய பாக்கியம் ரிஷபராசியில் வந்து இந்த ராகு பகவான் வரும்பொழுது நிச்சயமாக கிடைக்கும் இந்த பயிற்சியில் ஏன்னா ரிஷபம்ங்கிறது வந்து ரிஷப ராசிக்கு அதிபதியே வந்து சுக்கர பகவான் தான் அதாவது சுக்கர பகவானுடைய இடத்துக்கு சுக்கர பகவானுடைய வீட்டுக்கு இந்த ராகு பகவான் வரதுனால பெண்களுடைய முன்னேற்றம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் ஏன் இன்னும் உண்மை சொல்ல போனோம்னா ஆண்கள் தான் வருமானம் ஆண்கள் தான் தொழில் செய்யணும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் ஆண்களுக்கு மேலே வருமானமும் ஆண்களுக்கு மேலே வெகுமானமும் ஆண்களுக்கு மேலே பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஆண்களுக்கு மேலே சுறுசுறுப்பு ஆண்களுக்கு மேலே முன்னெச்சரிக்கை எல்லாம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சுக்கரபவனுடைய வீடாகி ரிஷபராசிக்கு ராகு பவன் பெயர்ச்சியாகிறார் அப்படிங்கிறது அற்புதத்திலும் அற்புதமாக வந்துட்டு இருக்கும் அடுத்து வரக்கூடிய காலங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வந்து கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கே ஜாதகம் போடும் பொழுது பெண்களுக்கு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பளம் வரும்னு ஒரு பேப்பரில் பேட்டி கொடுத்துருந்தோம் அது நிறைய பேர் கேட்டாங்க அது அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய சம்பளமே வந்து 2000 அதிகபட்சம் 2500 தான் அதிகபட்சம் இந்த ஜெராக்ஸ் எடுப்பாங்க இல்லைங்களா டிடிபி ஜெராக்ஸ் எடுக்கிற அந்த வேலை தந்துட்டு இருந்தது அதுக்கு சம்பளம் அவ்வளவு தான் அவங்க எப்படி 100,000 வாங்க முடியும் லட்சக்கணக்கில் வாங்க முடியும் 2000 வாங்கிட்டு 3000 வாங்கலாம் அல்லது 4000 வாங்கலாம் நீங்கள் அபத்தமாக சொல்கிறீங்களா எப்படி 100,000 வாங்க முடியும்னு கேட்டிருந்தாங்க அடுத்து வரக்கூடிய 2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகவான் நவகரங்களோட ஆதிக்கத்தில் ஐடின்னு ஒன்று வந்ததுங்க இந்த ஐடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேரையும் வந்து ஆட்டங்கான வச்சு ஆச்சரியப்படுற அளவுக்கு பெண்கள் வந்து லட்சக்கணக்கில் கால் மேலே கால் போட்டு கட்டரில் உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தது அப்படிங்கிறது எதுக்கு இந்த நேரத்தை சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரிஷபராசிக்கு ராகு பகவான் வர்றது நல்லது தான் என்னோட ராசிக்கு நல்லது நடக்குமா என்னோட ராசிக்கு நல்லது நடக்குமா கேள்வி பயப்படுறோம் இல்லையா கண்டிப்பாக எல்லா ராசிக்குமே நல்லது நடக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்குது இந்த ராகு பகவான் ஒவ்வொரு நாளுமே 1.5 மணி நேரம் எட்டி பார்க்கக்கூடிய இந்த ராகு பகவான் வந்து எல்லா ராசிகளுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து குரு சில அதாவது குரு பகவான் தான் உங்கள் ஜாதகத்தில் நன்மை கொடுக்குற மாதிரி இருந்தாலோ இல்லை சந்திர பகவான் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற மாதிரி இருந்தாலோ அதையும் மீறி இந்த ராகு பகவானும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அனுதினமும் 1.5 மணி நேரம் எட்டி பார்க்கக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் யோகம் வரல அப்படிங்கிற விஷயத்தை தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு தான் மிகப்பெரிய அமைப்பில் இந்த ராகு பகவான் வர்றார் அப்படிங்கிற விஷயத்தை யாருமே மறந்துட வேண்டாம் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் அதாவது இந்த ராகு தோஷம் உள்ளவங்க கேது தோஷம் உள்ளவங்க கலத்தர தோஷம் உள்ளவங்க சர்ப தோஷம் உள்ளவங்க எல்லோருக்குமே இந்த ராகு கேது பேர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பாம்பு புத்துக்கு பால் ஊற்றினாலே போதுங்க உங்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த ரிஷப ராசிக்கு ராகு பகவான் பேர்ச்சி ஆகிறாரு பயப்பட வேண்டாம் அதே மாதிரி கேது பகவான் அப்படி தான் ஞானகாரகன் கேது பகவான் குறிப்பாக சினிமா சம்பந்தப்பட்ட திரைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இனி எதிர்காலமே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எதிர்காலம் வரும் இப்படித்தான் வரும் சாஸ்திரம் சொல்லாது 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேமரா கிடையாது 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஏரோப்ளேன் கிடையாது ஆனால் அப்போவே சாஸ்திரம் எழுதி வச்சிருக்கு உனக்கு முன்னேற்றம் வரும் இந்த திசையில் வேலைக்கு போக முடியும் வெளிநாட்டுக்கு போக முடியும் ஜல பிரயாணம் கடல் கடந்து பிரயாணம் வந்து கப்பல் பயணம் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு யோகமே கப்பல் யோகம் தான் சொல்லியிருக்கு இன்றைக்கி வந்து விமானம் வந்துடுது விமான யோகம் சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு முன்னேற்றம் வருங்கிறத சொல்ல முடியும் அந்த முன்னேற்றம் எப்படி அமையும் அது எந்த வாய்ப்பில் அமையுதுங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகுகேது பேச்சில் பயப்படுற மாதிரி இல்லை ஏற்கனவே கொரோனா வந்து எல்லாமே வந்து கொடுமையாக கொண்டிருக்கிறோம் இனி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது பேச்சு வந்து பயமுத்தது அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் அதாவது பயம் வந்துட்டு இருக்கும் பக்தி இருந்துட்டு இருக்கும் வேண்டுதல் இருந்துட்டு இருக்கும் வெறுப்பு இருந்துட்டு இருக்கும் வெறுப்பு இருந்துட்டு இருக்கும் சொந்தம் இருக்கும் பந்தம் இருக்கும் பாசம் இருக்கும் எதிர்ப்பு இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் இருப்பீங்க நல்லா வர முடியுங்கிற விஷயத்தை தான் அந்த ராகுகேது நிச்சயமாக உணர்த்தது பயப்பட வேண்டாங்க
கொரோனாவிலிருந்து காப்பாற்றின கடவுள் வந்து இந்த ராகுகேது பேர்ச்சியில் வந்து உங்களுடைய கொடுமையை காப்பாற்ற மாட்டாரா? கண்டிப்பாக காப்பாற்றுவார். இதுவரைக்கும் நீங்கள் வழிபட்ட தெய்வம் உங்களை கைவிடாது. கண்டிப்பாக நீங்கள் எடுத்த முயற்சி எடுத்துக்கிட்டுருங்க. கண்டிப்பாக வலைதள மூலமாகவோ அல்லது வேறு வகையான ஒரு முயற்சி மூலமாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய செழிப்பு கிடைக்கக்கூடிய, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய, உங்களுடைய மனசுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய, உலகம் இவ்வளவுதான், வாழ்க்கை இவ்வளவுதான் விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு தான் இந்த ராகுகேது பகவான் பேர்ச்சியாக இருக்காங்க விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ராகு காலத்தில், நம்ம வெள்ளிக்கிழமை ராகு காலம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வெள்ளிக்கிழமை தான் தெரியுது. இந்த வெள்ளிக்கிழமை ராகு காலம் அப்படிங்கிற விட, செவ்வாய்க்கிழமை ராகு காலம் அப்படிங்கிற விட, ஒவ்வொரு வாரமும் அதாவது ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ராகு காலத்தில் நீங்கள் வந்து ராகு பகவானுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லலாம். அல்லது ராகு பகவானே ராகு பகவானே கண்ணை மூடிட்டு ஒரு மூணு நான்கு முறை சொல்லலாம். ராகு பகவானுக்கு ஆதிக்கமே நான்கு தான். நான்கு முறை கண்ணை மூடிட்டு ராகு பகவானே ராகு பகவானே. இப்போ வேலையில் இருந்துட்டு இருக்கிறோம், அந்த உத்தியோகத்தில் இருக்கும்போது பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உயர் அதிகாரி பிரச்சனையாக இருக்கலாம், ஒன்று கொண்டு போட்டி பொறாமையாக இருக்கலாம். இது நம்ம வேலை விடவும் முடியாது, ஆனால் அந்த வேலை செய்ய முடியாது அப்படி இருந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வேலை உங்கள் டேபிளில் உட்காந்துட்டு எந்த வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு ராகு காலம் வரும்பொழுது அந்த நேரத்தில் வந்து ராகு பகவானே ராகு பகவானே ராகு பகவானே ராகு பகவானே நான்கு முறை சொன்னால் போதும். இந்த ராகு பேர்ச்சியில் வந்து கண்டிப்பாக உங்களை எதிர்த்து உள்ளவங்க, உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்ட முடியும். அதுக்கு மேலே உங்கள் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதை மீறி அவர் உயர் பதவிகள் இருக்கிறார், அவர் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா அவர் அந்த பதவியிலிருந்து மாற்றப்படுகிற, வேறு கிளைக்கு மாற்றப்படுகிற ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய அமிர்தம் தந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் நினச்சிருப்போம், சொந்தக்காரம் வந்து சரியில்லை, நமக்கு அண்ணன் தம்பி சரியில்லை, எல்லாமே தெரியாந்துட்டு இருக்காங்க, பங்காளி தெரியாந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் நிறைய கவலை இருந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவருக்கு ஒரு பரிகாரமாக பண்ணுறாங்க, ஒரு வேண்டுதல் சொல்கிறோம், ஒரு கோயிலுக்கு போய் சொல்கிறோம், அங்கே போனதுக்கு சரியாயிருது அவங்க. ஆனால் அவனை பார்த்தோம் அதே மாதிரி மாமியார் பெட்டில் இருக்காங்க, படுத்த படுக்கையாக இருக்காங்க பல வருஷங்களாக, ஒரு சின்ன கோயிலுக்கு போய்ட்டு அவங்க ஜாதகப்படி இந்த கோயிலுக்கு இந்த நாள் போக சொன்னோம், எந்த கோயிலுக்கு போச்சோம் அதில் போயிட்டு வந்துட்டேன், அதனை பண்ணிட்டு வந்துட்டேன், நான் விளக்கு ஏற்றிட்டேன் இப்படி சொல்லுவாங்க அவங்க. ஆனால் அந்த ஜாதகப்படி சூட்சமப்படி விளக்கேற்றின எல்லோருக்குமே வாழ்க்கையில் வந்து வெளிச்சம் கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காதுங்க. அந்த விளக்கு ஏற்றக்கூடிய நேரம் காலம்ங்கிற ஒரு கதி இருக்கு இல்லையா, அந்த கதியை விதியையும் திதியையும் நீங்கள் பிறந்த திதியையும் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொன்னோம், அந்த நேரத்தில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, நல்லா இருந்துட்டு இருக்கிறாங்க. அதற்கடுத்து அவங்களுடைய பையனுக்கு, இளைய பையனுக்கு வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் மருமகை வந்து தடுக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லாயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம். இது எதுக்கு சொல்கிறோம்னா, நிறைய வீடுகளில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ மறைமுக எதிர்ப்பு நிறைய இருந்துகிட்ருக்கு. அந்த மறைமுக எதிர்ப்புகள் மண்ணோடு மண்ணாக போகக்கூடிய அளவுக்கு தான் இந்த கேது பகவான் வந்து விருச்சிக ராசியில் அடி எடுத்து வைக்கிறாரு செவ்வாய்க்கிழமை. அதனால் பயப்பட வேண்டாங்க. மதியத்துக்கு மேலே பயிற்சியாகக்கூடிய இந்த ராகு பகவானும் கேது பகவானும் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. பயணமாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொட்டதுக்கெல்லாம் பயணம் வந்துட்டு இருந்தது, இன்றைக்கி இந்த பயணமே இல்லாத அளவுக்கு நம்மளே பாதுகாப்பாக கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கிறோம், அல்லது பயணத்தை வந்து குறைச்சிக்கிறோம். இதுவே ஒரு ஆரோக்கியமான சூழல் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நிறைய கஷ்டம் அப்படிங்கிறத விட அது நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேர் வந்து மாற்றி காமிச்சிருக்குது. வாழ்க்கையில் வந்து வணங்க முடியாதவங்களை வந்து வணங்க வைக்கக்கூடிய அளவுக்கு, வளைஞ்சு போகாதவங்களை வளைஞ்சு போக வைக்கிற அளவுக்கு இருந்துட்டு இருக்குது. வளைஞ்சு கொடுத்தால் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது, அதே மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்தால் தான் ஆயுள் முழுவதும் அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியுங்கிற விஷயத்தை தத்துவத்தோடு புகுத்தக்கூடிய அமைப்பில் தான் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் வந்துட்டு இருக்காங்க. குடும்பமாக இருந்தாலும், வாழ்க்கையாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், பயணமாக இருந்தாலும், வெளிநாட்டு வியாபாரமாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், அனைத்திலும் ஓரளவு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, யாராலும் எதிர்பாராத மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சியாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை உறுதியோடு நம்ம சொல்ல முடியும். வரக்கூடிய ராகு கேது பயிற்சி வந்து நன்மையானதாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும் சொன்னீங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீங்கள் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார், நிறைய பேர் வந்து இப்போ இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதுக்கு இதுதானே பரிகாரம், எப்போவுமே எல்லாருமே சொல்கிற பரிகாரம் இதுதான், ஒரு தெளிவான ஆலோசனை இல்லாமல் அவங்களே அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிருவாங்க. ஆனால் உங்ககிட்டலாம் கேட்கும் பொழுது தான் வந்து ஒவ்வொரு ராசிக்குமே வந்து இந்த நேரத்தில் தான் அந்த பரிகாரத்தை செய்யணும், இந்த காலத்தில் தான் அந்த பரிகாரத்தை செய்யணும், அப்போ தான் அந்த பரிகாரம் அவங்களுக்கு ஏர்வையாகி அவங்களுடைய வாழ்க்கையில் யோகம் வரும் அப்படிங்கிறத நிறைய பேர் புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஸோ சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பரிகாரங்கள் ஒரே மாதிரி இருக்கே, அப்போ இதே பரிகாரம் நம்ம செஞ்சால் நம்மளோட வாழ்க்கையில் யோகம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களாம் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யோகம் வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வருத்தப்படுவீங்க. பட் அப்படி கிடையாது, ஒவ்வொரு ராசியும் வந்து தனித்துவமாக தெளிவாக பார்க்கும் பொழுது தான் அந்த ராசிக்கு உள்ள சிறப்பு என்ன, அந்த ராசிக்கு எந்த நேரத்தில் பரிகாரம் பண்ணால் என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணால் வந்து அது யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சார்கிட்ட வந்து நேரடியாக உங்களுடைய ராசி பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும், என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கை யோகமாக மாறும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சார்கிட்ட நீங்கள் ஃபோன் மூலமாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரான்லேயே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த இரண்டு நம்பர் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன், அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். முதல் நம்பர் 9940431377. அடுத்த நம்பர் 9952
1118 இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் வாங்கி சார் கிட்ட ஃபோன் மூலமாவே நீங்க பேசலாம் உங்களுடைய ராசி ஜாதகம் எல்லாமே வந்து தெளிவா நீங்க வந்து பார்க்கலாம் சார் அதுக்கான பலன்கள் என்னென்ன இருக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்னென்ன என்ன பரிகாரம் பண்ணா யோகமா உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கறதெல்லாம் விரிவா சொல்வாங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம் சார் ராகு கேது பயிற்சி பத்தி சொன்னீங்க இந்த 1 ஆம் தேதி எப்படி இருக்கும் அப்படினு சொல்லிட்டு சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வேற என்னென்ன பயிற்சிகள் எல்லாம் வர இருக்கு சார் பயிற்சி நடத்துறதுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு ரெண்டே கால் நாளைக்கு ஒரு சந்திரனே பயிற்சி ஆயிட்டு இருக்கார் அதனால நிறைய பயிற்சிகள் மாசம் மாசம் 40 நாளைக்கு ஒரு சுக்கிர பகவான் ஒரு மாசத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இப்படி பயிற்சி ஆகிட்டு இருப்பாங்க இதில் முக்கியமான பயிற்சி அப்படின்னா இந்த வருஷத்தில் 2020 அடுத்து வரக்கூடிய முக்கியமான பயிற்சி சனி பயிற்சி சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி இந்த வருஷம் இருந்துட்டு இருக்கு அதாவது 30 வருடங்களுக்கு ஒரு முறை ஆட்சி பெறக்கூடிய மகர ராசியாகிய அற்புதமான ராசிக்கு இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு மகரத்திற்கு நிகரமில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தகரம் கூட தங்கமாக ஜொலிக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த சனி பயிற்சி அமையப்போகுது வரக்கூடிய டிசம்பர் 26 இந்த கொரோனா எப்போ முடிவுக்கு வரும் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா நம்ம பழைய வாழ்க்கை வருமா அப்படின்னு கேள்வி வந்து இந்த 5 நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க கடந்த காலங்களில் சூரிய கிரகணம் வரும்பொழுது கூட வந்து நிறைய பேர் வந்து சாஸ்திரம் தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணம் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து கதிர்வீச்சு வரும் இந்த கொரோனா வந்து ஒழிஞ்சிரும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க நான் அதற்கு முன்னாடியே திரும்ப திரும்ப சொல்கிறேங்க அதாவது நான் கரண்ட் 2-3 மாதங்களுக்கு முன்னாடியே பேட்டி கொடுத்துருந்தோம் அதாவது சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து இந்த சூரிய கிரகணம் கிடையாது போன மாதம் வந்த சூரிய கிரகணம் கிடையாது டிசம்பர் மாதம் ஒரு சூரிய கிரகணம் வருது அந்த சூரிய கிரகணத்தில் வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் தான் கரோனா என்ற மிகப்பெரிய கொடூரத்தை அளிக்கக்கூடிய அல்லது தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய அல்லது மனிதனுக்கு மன வலிமையை விட திட வலிமையை அதாவது உடல் திட வலிமையை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கிரகணம் வந்துட்டு இருக்குது சூரிய கிரகணம் எப்போ டிசம்பர் மாதம் அதே டிசம்பர் மாதத்தில் அதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சியும் வந்துட்டு இருக்கு இந்த சனிப்பெயர்ச்சியும் சூரிய கிரகணம் வரக்கூடிய அந்த நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று கொரோனா ஒளியும் அல்லது கொரோனாவோடு நம்ம வாழ பழகிற அளவுக்கு நம்ம உடல்நிலை வந்து தெளிவாக இருந்துகிட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேதம் ஏற்படாத அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு நிச்சயமான ஒரு விடிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இந்த சனிப்பெயர்ச்சி இருந்துட்டு இருக்கும் டிசம்பர் மாதம்ங்கிற விஷயத்தை முதலே சொல்லியிருந்தேன் இப்போவும் சொல்கிறேங்க அதாவது நிறைய விஷயங்களை நினச்சி பயந்துட்டு இருக்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கொரோனா வரப்போகுது எல்லாம் அழியத்தானே போக போகிறோம் அப்படின்னு இருக்கிற ஆட்டு மாட்டையெல்லாம் அழித்து அதாவது அறுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்க வரைக்கும் நான் நிம்மதியாக இருந்துட்டு போவோம் ஜாலியாக இருந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க இருக்கிற நகை நட்டை கூட கொஞ்சமாக நகை இருந்தால் கூட விற்று சாப்பிட்ருப்போம் நிம்மதியாக இருந்துட்டுருப்போம் அப்படிங்கிறது பையன் பொண்ணு படிப்புக்கு கூட படிப்பை பெருசாக எடுத்துக்காம அது வேண்டியதில்லை என்ன படித்தாலும் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இன்னும் வந்து பள்ளிக்கூடமே திறக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு எழுதி இருந்துட்டுருக்காங்க எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி எந்த முடிவு எடுக்க வேண்டாங்க அதாவது நமக்கு நாமளே எடுக்கிற முடிவை விட நமக்கு மீறி வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக இருந்துட்டுருங்க டிசம்பர் மாதத்தில் வந்து அது வந்துடும் இது வந்துடும் அழிவு வந்துடும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க என்னை பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் அழிவு வரும்னு சொன்னவங்க தான் அழிஞ்சிருக்காங்களே தவிர்த்து உலகத்துக்கு அழிவு வரலைங்க அழிவு வராது என பிரபஞ்ச கதியே மாறி இருந்துட்டு இருக்குது நம்ம சாதாரண ஒரு திதியில் பிறந்துட்டு இத்தனை விஷயம் பேசணும் அப்படின்னா பிரபஞ்ச கதி அப்படிங்கிறது நாம் உட்கார்ந்தாலும் நின்னாலும் ஓடுனாலும் உட்கார்ந்தாலும் சுற்றிக்கிட்டு இருக்குது நம்ம சுமந்துட்டு இருக்கிற பூமி வந்து நிற்கிறது கிடையாது சுற்றிட்டே இருந்துருக்குது அந்த பூமி ஒரு செகண்ட் என்ன போதுங்க உலக அழியும் அப்படி அழியக்கூடிய அளவுக்கு பூமியுடைய ஒரு தாக்கம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லி யார் என்ன சொன்னாலும் நீங்கள் பயப்படுக்க வேண்டாம் நல்ல விஷயத்தை சொன்னால் சந்தோஷப்பட்டுங்க கெட்ட விஷயத்தை சொன்னால் கவலைப்படாது என்னுடைய வாழ்க்கையில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது எனக்குன்னு ஒரு விஷயத்தை எழுதி வச்சுக்கிறது அதாவது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்காக வந்து கவலைப்படலாம் அண்ணா ஒரு விஷயம் நடந்தால் நல்லது நடக்காமல் இருந்தால் அதை விட நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வச்சிருக்கிறேங்க என்னுடைய திருக்குறள் மாதிரி அதுக்காக வந்து நீங்கள் அதே மாதிரி தான் எந்த விஷயம் நடந்தால் நல்லது நடக்காமல் இருந்தால் அதை விட நல்லது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டுருங்க எந்த விஷயத்தில் வந்து பாதிப்பு பெருசாக கொடுத்துட்டு இருக்காது அப்படி பாதிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொரோனா மட்டுமல்ல பல்வேறு விஷயங்கள் வந்து இறப்பு விதம் இருந்துட்டு வந்துட்டு இருக்குது நாம் உட்காந்துட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருந்தாலும் டிவி பார்த்துட்டு இருந்தாலும் நமக்கு தெரியாமல் ஆங்காங்கே உயிரிழப்புகள் வாழ்க்கையை வந்து மாற்றி போடக்கூடிய அளவுக்கு இவ்வளவு விஷயம் என்னங்க அசோக் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கிறார் அதாவது நிறைய பேர் வந்து கொரோனா வருது க்ளவுஸ் போடுறோம் மாஸ்க் போட்டுக்கிறோம் சானிடைசர் யூஸ் பண்ணுறோம் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அரை மணி நேரத்துக்கு கையெழு வரும் இத்தனை பண்ணிகிட்ருக்கிறோம் நான் அவர் பார்ப்பேன் நடு ரோட்டில் படுத்திருக்காரு அந்த 5.5 மாதம் நான் பார்த்துட்டுருக்குறேங்க நடு ரோட்டில் படுத்திருக்காரு ஒரு பாய் இல்லை போத்திக்க போர்வை இல்லை ஒரு பழைய துணி தான் இருந்துட்டு இருக்கு அவருக்கு வந்து அப்பப்போ போலீஸ்காரோ யாரோ வந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க அவர் வாட்டு கத்திரி கிடப்பார் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர் கத்திட்டுருக்காரு மழை வஞ்சால் மழையில் நினைறாரு வெயில் வஞ்சால் வெயில் நினைச்சிட்டு இருக்கிறாரு திடீர்னு கத்துவார் இருந்துட்டுருக்காரு அவருக்கு கொரோனாவே இல்லை எங்கெங்கேயோ செக் பண்ணுறோம்
வீட்டில் ஃப்ளாட்டில் அல்லது தனி வீட்டில் சுத்தமாக உள்ளவங்களுக்கு நோய் வருது, எந்த இதுமே பாதுகாப்பு இல்லாமல் அதாவது நினைச்ச நேரம் உளறிட்டு வீதியில் படுத்திருக்கிறார். அண்ட நிலையிலமில்லை ஆதரிக்க யாருமில்லை சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற கதை. அவர் வந்து ரோட்டில் படுத்திருக்கிறார், அவருக்கு எந்த இதுமே வரல இல்லையே. வந்து எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு தெரியாத வித்தியாசம் இல்லை, விசித்திரம் நிறையா இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. அதை நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க, தைரியம் பாருங்கள். கண்டிப்பாக டிசம்பர் மாதத்துக்கு மேலே மாற்றங்களோடு ஏற்றங்களோடு நல்ல மனநிலையோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய தகுதி அதிகரிக்கும். ஒரு மன நிறைவான விஷயம் சொல்லியிருக்கீங்க. வரக்கூடிய டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார், இன்னைக்கு நிறைய விஷயங்களை பற்றி எங்களுக்காக சொன்னீங்க, மிக்க நன்றி சார். நெஞ்சுக்கினிய நேயர்களே, கொரோனாவோடு வாழ்பவங்களுக்கும் கொடுமையோடு வாழ்றவங்களுக்கும் நல்ல காலம் பக்கத்தில் இருக்குதுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நன்றி சார். ஸோ இன்றைக்கு சார் பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் பொதுவான பரிகார பலன்கள் நிறையமே நம்மளுக்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுடைய ராசியை தெளிவாக பார்த்தா தான் வந்து சார்னால சொல்ல முடியும். ஏன்னா நம்மளோட நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பொதுவான ராசி பலன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு ஆசை இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில் மாற்றம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், ஒரு சின்ன பரிகாரம் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையை வந்து புரட்டி போட்ட மாதிரி ரொம்ப அற்புதமான யோகமான வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யோகமுள்ள வாழ்க்கையாக மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களா, சாரை வந்து நீங்கள் நேரடியாக பார்க்கணும் இல்லை நேரடியாக சார்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் ஃபோன் மூலமாகவே வந்து சாரை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து தெளிவாக சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கக்கூடிய நம்பர் உங்களுடைய டிவி ஸ்க்ரீன்லேயே வந்து போயிட்டுருக்கு. அந்த இரண்டு நம்பர் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். 9940431377. அடுத்த நம்பர் 9952991118. இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி சார்கிட்ட நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார்கிட்ட பேசலாம். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.